நதிகள் வளவு கண்டமீறி எக்கணமும் அதிசிறந்த திராவிட நல் திருநாளும் தக்க சிறு பிறையுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் மிகுந்து செயல் மறந்த வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வரவேற்புரை திருப்பூர் தமிழ்ச்சங்க தலைவர் டாக்டர் முருகநாதன் அவர்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா முதல்வர் அவர்களுடைய ஆணையின் பேரிலே அவர்கள் நியமித்த இயலிசை தமிழ்நாடு இயலிசை நாடகம் என்ற செயல் அலுவலராக பொறுப்பேற்றிருக்கும் குமாரி சச்சு அவர்கள், அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு இயலிசை நாடகமன்றத்திலே அவரும் இசையமைப்பாளர் தேவா அவர்களும் பல்வேறு நல்ல நிகழ்ச்சிகளை எல்லாம் பல்வேறு மாற்றங்களை எல்லாம் இந்த கலை இலக்கியத்திலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு அங்கமாக வளரும் கலைஞர்களை எல்லாம் தேர்வு செய்து அவர்களை பல்வேறு சங்கங்களுக்கு அனுப்பி பல்வேறு ஊர்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறார்கள். அப்படி திருப்பூர் தமிழ் சங்கத்திற்காக தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றத்தின் சார்பிலே குமாரி சச்சு அவர்கள் மூன்று வாய்ப்பினை அளிக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் இன்று நாதசுரம், அடுத்தது வாய்ப்பாட்டு நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். அப்படி வளரும் கலைஞர்களை ஊக்குவிக்கின்ற அந்த ஒரு பொறுப்பினையும் அந்த ஒரு நல்ல பாங்கினையும் செய்கின்ற குமாரி சச்சு அவர்களுக்கும் இயல் இசை நாடகமன்றத்திற்கும் திருப்பூர் தமிழ் சங்கத்தின் சார்பிலும் திருப்பூர் மக்களின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இங்கே வளரும் கலைஞர்கள் பல பேர் வருகின்ற ஆண்டுகளிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி பெரிய அளவிற்கு வருவதற்கு இது ஒரு அடித்தளம். அப்படி இம்மாதிரி அடித்தளம் அமைத்து கொடுத்த குமாரி சச்சு அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். குறிப்பாக வளரும் கலைஞர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை தவிர இயலிசிலை நாடகமன்றத்திலே குமாரி சச்சு அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு மாற்றங்களை செய்து கலையை வளர்க்கின்ற வகையிலே அவர்களுடைய அரங்கத்திலே அவர்களுடைய அலுவலகத்திலேயே ஒரு அரங்கத்தை நடத்தி ஏற்பாடு செய்து அன்றாடம் பல நிகழ்ச்சிகளை செய்து வருகிறார்கள். அன்றாடம் பல்வேறு பெரிய கலைஞர்களெல்லாம் வரவழைத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டிலே நலிந்த கலை என்றெல்லாம் ஒன்று ஏதாவது இருந்தால் அதற்கெல்லாம் கூட உதவி செய்கிறார்கள். குறிப்பாக போன வாரம் சென்னையிலே பொம்மலாட்டம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இங்கே இளைஞர்களுக்கு குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கெல்லாம் அந்த பொம்மலாட்டம் நிகழ்ச்சி என்றால் என்னவே தெரியாது. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் குமாரி சச்சு அவர்கள் ஏற்பாடு செய்து பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகளையும் கல்லூரி மாணவ மாணவிகளையும் அழைத்து அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியெல்லாம் கலை நிகழ்ச்சியெல்லாம் காண்பிக்கிறார்கள். ஆகவே தமிழ் கலையை வளர்ப்பதிலே அவர்களுக்கு நாம் உண்மையிலேயே பாராட்டு தெரிவிக்க வேண்டும். அடுத்து இந்த மாதிரியான பாராட்டு நடத்த வேண்டும் என்று நினைத்தோம். அதுவும் குறிப்பாக குமாரி சச்சு அவர்களை வர வேண்டும் என்று அழைத்தோம். அவர்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டு வர இசைந்தார்கள். அப்பொழுது பார்த்தோம் குமாரி சச்சு அவர்களை பாராட்டுவதற்கு திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தின் மட்டும் போதாது, இன்னும் சில சிறப்பான ஒரு தலைவர் வேண்டும் என்று சொன்ன போது குமாரி சச்சு அவர்களே சொன்னார்கள், சிவகுமார் அவர்கள் வந்தால் மிக நன்றாக இருக்கும் என்று. அதுவும் நம்மூர் நம் பகுதியைச் சேர்ந்த திருப்பூர் சிவகுமார் அவர்கள் வந்தால் இங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் மிக சந்தோஷம். உடனே நாங்கள் சிவகுமார் அண்ணனை அணுகினோம். ஆடிட்டர் லோகநாதன் அவர்கள் கேட்டவுடனே அவர்கள் அதுவும் திருப்பூருக்கு வருவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அப்படி வந்து அவர்கள் இங்கே குமாரி சச்சு அவர்களையும் திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தையும் கலையை பற்றியும் தமிழிசை பற்றியும் பேசுவார்கள்.